கோவை வீரகேரளம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தில் புதுமையான முறையில் பொங்கல் கொண்டாடுவதா ஒரு தகவல் வந்தது. உடனடியாக நம்ம குழு அந்த தோட்டத்துக்குள்ளே புகுந்தோம். அடடா, சிறுவர்கள் பெரியவர்கள் என வயது வித்தியாசம் இல்லாமல் பட்டமிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பட்டமிட்டுறதில் என்னையா இவ்வளோ உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னு கேட்டால், அந்த நூலில் இணைக்கப்பட்டிருக்கிற பட்டத்தை காற்றோட திசை அதற்கு வேகத்துக்கு ஈடுகொடுத்து உயர உயர மேலே பறக்க வைக்கிறது தான் இந்த பட்டம் விளையாட்டு. அடடா, அது பக்கத்திலே பார்த்தா சிறுவர்கள் பம்பரம் குத்தி விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு காலத்தில் ஒவ்வொரு தெருவிலையும் வீதிகள்லையும் பம்பரம் குத்தி இளைஞர்கள் விளையாடுவதை பார்த்துருக்கோம். அந்த விளையாட்டை மீண்டும் அந்த இடத்துல பார்க்கறதுக்கு மகிழ்ச்சியாக தான் இருந்தது. அடடா, நம்ம எழுத்தாளர் பாமரன் வந்துக்கிட்டு இருக்காரு, வாங்க அவர்கிட்ட கேட்போம். பொங்கல் பண்டிகை தனியா குத்தகை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கீங்க, என்ன நடக்குதுங்க? ரயிலேயே குத்தகை எடுத்து பிரைவேட் நடத்துறோம், நம்ம பொங்கல் தான் நடத்துறோம். எலெக்ஷன் வர்றதுனால எதுவும் இவ்வளவு கூட்டம் சேர்த்து வச்சிருக்கீங்களா, மாஸ்க் காட்டுறீங்களா? எலெக்ஷன் கலெக்ஷன் பாக்குறோம், எலெக்ஷன் பத்தி யோசிப்பா, நம்ம யோசிச்சு என்ன போகுது அதெல்லாம். அப்பா ஒரு நாள் கூப்பிட்டாங்க, சந்திக்கணும். அண்ணா, இவ்வளவு பேர் சேர்ந்திருக்காங்களா, யாரு இவங்கெல்லாம்? நாட்டினுடைய குடிமக்கள், எல்லா எத்தனை குடிமக்கள் இருக்காங்க மச்சி? இல்ல, இங்க ஏலம் போட்டு ஊர்ல கூட்டு போறீங்க? என்னடா குடும்பம் குடும்பமா அந்த தோட்டம் முழுவதுமே பலர் குழுமி இருந்தாங்க. ஒவ்வொருவர் முகத்திலையுமே மகிழ்ச்சி அவங்களோட பேச்சுக்கள்ல தெரிந்தது. இதுல ஒரு என்ன வித்தியாசம் காண முடிஞ்சதுன்னா, இந்த கூட்டத்துல இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் என எந்த மத பாகுபாடு இல்லாம குடும்பம் குடும்பமா கலந்துகிட்டு இருந்தாங்க. அது சரி, இவங்களாம் எப்படி ஒரே இடத்துல ஒண்ணு சேர்ந்தாங்க, இதை எப்படி எழுத்தாளர் பாமரன் ஒருங்கிணைச்சாருன்னு கேட்போம். என்ன விளையாடிட்டு இருக்காங்க பசங்க? என்ன விளையாட்டுன்னு பாதி பேர் தெரியாது நாட்டுல, இந்த குழந்தைங்க விளையாட்டு தெரிஞ்சிருக்கு. என்ன சொல்றாங்க இங்க, என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்க இங்க? என்ன இந்த பம்பரம், அப்புறம் என்ன உரியடி, பார்த்து வாங்க மண்டல பம்பரம், அப்புறம் பட்டம் விட்டானுங்க. இந்த குழந்தைங்க பட்டம் உணவும் தெரியறதில்ல, பம்பரம் விளையாடும் தெரியறதுதான் நிலைமை. இந்த சமூகத்துல பல்வேறு அரசு துறை மற்றும் தனியார் துறைகள், அதாவது சட்டம், நீதித்துறை, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை, எழுத்தாளர்கள், இளம் விஞ்ஞானிகள், வேளாண் துறை சார்ந்தவர்கள், கல்வித்துறையினர் என அனைத்து தரத்தில் அனைத்து துறையை சார்ந்த மக்களையும் இங்கு காண முடிந்தது. இவர்கள் எல்லாம் எப்படி இந்த ஒரே இடத்துல இணைந்தாங்க, எதன் தலைமையில் இணைந்தாங்கன்னு பார்த்தோம்னா, இவர்கள் எல்லாருமே ஜாதி மதம் மறுத்து திருமணம் முடித்தவங்க, அதாவது கலப்பு திருமணம் முடித்தவர்கள். தற்போது பல ஆண்டுகளாக சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் கூடி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவர்கள் எல்லாருமே இதன் அடிப்படையில் தான் இங்கே ஒன்று கூடிக்கிட்டு இருக்காங்க. அண்ணா, இங்க வந்திருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய வந்திருக்காங்களே, என்ன சிறப்பு உங்களுக்கு? என்ன ஒரு சிறப்புனா, இதுல எவனும் சொந்த ஜாதிக்காரன் கிடையாது, எல்லாமே நம்ம மாதிரி ஒரு பலவற்ற கலப்பு திருமணம் பண்ணதான், ஜாதி மருத்துவன், மதத்தை மருத்துவன். ஏன்னா அந்த பொங்கல் பண்டிகை ஒண்ணுதான், ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட பண்டிகை, எல்லாரும் கொண்டாடக்கூடிய அது ஒண்ணுதான் இங்க சிறப்பு. இங்க உறவினர்களுக்கு இடமே இல்லை, எல்லாமே தோழர்கள், எல்லாமே கலப்பு திருமணம் சொல்லுவாங்களே, அதை பண்ண ஆளுங்க நாட்டினுடைய அடுத்த தலைமுறைக்கு உறவுறவங்க. ஓகே அமைச்சு, சிறப்பான இனிய தமிழத்திற்கான வாழ்த்துக்கள். நன்றி நன்றி, உங்களுக்கு குறித்தாயிட்டும் கலக்குங்க. பொங்கல் ஒண்ணுதான் எல்லாத்துக்குமான உழைக்கிறவங்க மதிக்கிறது நாள். நன்றி மச்சி. ஓகே நன்றிண்ண. ஓகே ஓகே. வருஷ வருஷம் இதே போலதான் இந்த பொங்கல் பண்டிகையை ஒன்றிணைந்து இங்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இன்று ஒரு நாள் மட்டும் இந்த கொண்டாட்டங்கள் இருக்காதாம், இதே போல அடுத்து வரக்கூடிய நாட்கள், அடுத்த வருடம் பொங்கல் பண்டிகை வரைக்குமே இவர்கள் வாரந்தோறும் சந்தித்துக் கொள்வது, ஆங்காங்கே பழகிக்கொள்வது, பேசிக்கொள்வது என நட்புகளை பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமூகத்தில், அதாவது அடிமையாகவும் அடித்தட்டு மக்களாகவும் வாழக்கூடியவங்க, எந்த அடிப்படை வசதிகளும் எந்த உரிமையிலும் கிடைக்காம இருக்கக்கூடியவங்களுக்கு இவர்களாக வழிய சென்று உதவிகளை செய்யக்கூடியவர்கள் தான் இந்த சமூகத்தின் அடையாளங்கள். இவர்களை ஒரு சிலர் சமூக போராளிகள் அப்படின்ற தலைப்பு வைத்தும் அழைக்கிறாங்க. இருந்தாலும் இவர்கள் அனைவரையுமே ஒரே இடத்துல ஒருங்கிணைத்து மக்கள் பணியை செய்யவும், அதே நேரத்தில் இவர்கள் தங்கள் குடும்பத்துடன் கூதூலமாக இருக்கவும்
இந்த ஏற்பாட்டை ஆண்டுதோறும் எழுத்தாளர் பாமரன் செய்து வருகிறார். வாழ்த்துக்கள் தொடர், தொடரட்டும் இந்த மகிழ்ச்சி புத்தாண்டு முழுவதுமே. இது போனோம் கரெக்ட்.